சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எட்லைன்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். இன்று சார்வரி வருடம் மார்கழி 6 நாள் டிசம்பர் 25 அன்று வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 27 அன்று பிரதோஷம். இந்த வாரம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 21/12/2020 அன்று மாலை 4:30 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/12/2020 அன்று மாலை 4:35 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/12/2020 அன்று மாலை 5:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சந்திரன் செவ்வாய். 24/12/2020 அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். இனி 21/12/2020 முதல் 27/12/2020 வரையிலான ராசி பலன்களை பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6 இடமான ரன்னருண ரோக சத்துரு வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா அதிகமாக தொல்லை கொடுப்பாங்க. அதனால் உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் கீழே இறங்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கணும். நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த முடிவு வந்து எதிர்விளைவாக தான் அமையும். நீங்கள் உங்கள் எதிரிகிட்ட கோவப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் பிஸ்னஸ் கீழே போகிறதுக்கான சான்ஸுகள் அதிகம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுனாலும் அந்த எதிரிகள் எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் அந்த கோவத்தை கைவிட்டு நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. நீங்கள் இந்த மாதிரி கோவப்படும்போது அந்த கோவமே உங்களோட ஹெல்த்தை பாதிக்கும். ஹெல்த்தை பாதிக்கிறதுனால வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த கோவம் உங்கள் ஆரோக்கியத்தை பாழ் பண்ணிவிடும். நீங்கள் ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்கள் அதை உங்கள் உடல் நிலையில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா வேலையில் கான்சன்ட்ரேஷன் வராது. அதனால் இன்னும் உங்கள் எதிரோட கை ஓங்கிடும். அதனால் உங்கள் தொழில் இன்னும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் முடிஞ்சளவுக்கு கோவப்படாதீங்க. கோவப்படாமல் எந்த விஷயத்தையும் அணுகுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மாமா உறவு முறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா உங்கள் மாமா உறவு முறை யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸுக்கும் இந்த எதிர்கிட்டேருந்து உங்களோட காப்பாற்றுறதுக்குமான உதவிகள் கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து கிடைக்கும். ராசிக்கு சந்திரன் 7 இடத்துக்கு வரும்போது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக அமையும். உங்கள் திருமணமாகாத கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கலாம். இல்லை திருமண வயசில் பிள்ளைகள் இருந்தால், மகனோ அல்லது மகளோ இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற வரம் அமையும். அதனால் இப்போவே கன்னிராசிக்காரங்க பொண்ணோ பையனோ பார்க்க வேண்டியது இருந்தால் பாருங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு வரம் அமைஞ்சு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும். நீங்கள் எந்த பொருள் இம்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நல்ல லாபத்துக்கு விற்கும். கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யமாக இருப்பாங்க. பிஸ்னஸில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசிஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிசிஷனை நீங்கள் உங்கள் தொழிலையும் வேலை செயல்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் முன்னேற்றம் அடையும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 8 வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு புது டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் புது முயற்சிகள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணிங்கன்னா தோல்வியை தான் அடையும். இருக்கிற வேலையை செஞ்சுட்ருக்குற நல்லது. தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற அப்படின்ட்டு புது முயற்சியில் கால் வைக்காதீங்க. அது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கால் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையாது. அது தொழிலுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளியூரில் வெளிநாடு பயணம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா நீங்கள் அது ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் பயணத்தை தவிர்த்துடுங்க. நீங்கள் பைக்கில் போகும்போதும் நார்மலாக நீங்கள் வீட்டிலேருந்து வேலைக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கோ நீங்கள் போகும்போது கூட பைக்கை ஓட்டுனீங்கன்னா பைக்கோ இல்லை காரோ கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறு விபத்து நடப்பதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ராசிக்கு சந்திரன் 9 வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஏதாவது புதுமைச்சு செய்யணுன்னா நீங்கள் அப்போ செய்யலாம். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் தரும். குடும்பத்துக்கு திடீர் விஷயம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நீங்கள் புனித யாத்திரை மேற்கொள்கிறதுக்காக எங்கேயாவது நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் குடும்பத்தோடு புனித யாத்திரை போயிட்டு வாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தில் தந்தை மகன் உறவு, தந்தை மகள் உறவு சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி மாறி இணக்கமாக காணப்படுவீங்க. உங்கள் தந்தையும் இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு உங்கள்கிட்ட நல்லா பேசுவார். நீங்களும் உங்கள் பிரச்சனைலாம் மறந்துட்டு உங்கள் தந்தை கூட இணக்கமாக இருங்க. உங்கள் நட்பு வட்டங்களையும் வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் மரியாதையை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ராசிக்கு 8 இடத்துக்கு செவ்வாய் வரப்போ நீங்கள் வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி பெறும். வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம்லாம் உங்களுக்கு வந்துடும்.
எதிரிகள் உங்கள்கிட்ட சரணடைவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனை குறையும். என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக முறியடிப்பீங்க. அதனால் அந்த எதிரிகள் உங்ககிட்ட தோத்துட்டு அவங்க பின்வாங்கிடுவாங்க. இந்த விஷயத்துக்கு உங்களோட மனைவி அல்லது கணவனோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அவங்க ஒத்துழைப்புனால நீங்கள் எதிரிகளை வெல்வீங்க. உங்கள் தொழிலும் வேலையும் நல்ல முன்னேற்றமாக அமையும். நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்யும்போது மகாவிஷ்ணு வணங்கிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். காலை தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசிரநாமம் கேட்பது. எந்த ஒரு வேலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு தொடங்குனீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். தினமும் காலையில் விஷ்ணு சகசிரநாமம் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. காலை மாலை இருவேளையும் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை மாலை முடியாத பட்சத்தில் காலையில் மட்டும் நீங்கள் விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்டுட்டு கடவுளை வழிபட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது கோவிலுக்கு போய் விஷ்ணுவை வணங்கிட்டு போனீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சப்போஸ் நீங்கள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க வீட்டில் ஒரு மகாவிஷ்ணு படத்தை வாங்கி வச்சுட்டு தினமும் அதுக்கு பூ போட்டு தீபம் காட்டி விளக்கேற்றிட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ மனமுறிக பிரார்த்தனை பண்ணாலே நீங்கள் கடன் வேண்டுதெல்லாம் நடக்கும். உங்கள் தொழிலையோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதிரிகள் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் வெற்றிகரமாக அமையும். அதனால் தினமும் மகாவிஷ்ணு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க. முடியாதவங்க வீட்டில் உட்காந்து மகாவிஷ்ணு நினச்சிட்டு வழிபட்டிங்கனாலே போதும். உங்கள் எதிரிகள் தொல்லை குறைஞ்சி இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல். December 25 வைகுண்ட ஏகாதேசி. இந்த வைகுண்ட ஏகாதேசி எப்போது வந்தது, ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம். பெருமாள் தன் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு. ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு. அதே வேளையில் பெருமாள் காதில் இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க. அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களை தடுத்த பெருமாள், உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அது அலட்சியப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க. நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிராக பேசினாங்க. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும், வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சசர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள், இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை, இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது, நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க. அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னுடைய சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள். அந்த வடக்கு வாசல் வழியாக அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு. வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க. பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு. அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதேசின்னு கொண்டாடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் 21 வகையான காயை சமைச்சு சாப்பிடணும். அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா, பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினைச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேத்தி கொடுப்பாரு. இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி அனைத்தையும் தரும். அதனால் விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.